மேடையில் இருக்கின்ற எல்லோருக்கும் நமஸ்காரம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். மனிதன் இந்த ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா, மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த ஐந்துமே இந்த உலகத்தை அப்சர்வ் பண்றதுக்காக இறைவன் நமக்கு கொடுத்தது. சின்ன வயசுல பிறந்திருப்போம், 3.5 கிலோ இருந்திருப்போம். நான் இப்போ வந்து 62 கிலோ இங்க நின்றுட்டு இருக்கேன். ஆனா இந்த உலகத்துல சேர்க்கறது எல்லாமே வெளியே இருந்துதான் சேர்க்கிறோம். அம்மா முதல்ல பால் கொடுத்தாங்க, அப்புறம் ஹார்லிக்ஸ் கொடுத்தாங்க, அப்ப நான் வளர்கிறேனே மம்மி கொடுத்தாங்க, அப்புறம் சோறு சாப்பிட்டேன், அப்புறம் பன்னு பர்கர்னு சாப்பிட்டேன். இன்னைக்கு 62 கிலோவில் நான் அங்க வந்து நிக்கிறேன். அதே மாதிரி இந்த அறிவு அப்படிங்கறது சேர்த்திருக்கோம். முதல்ல அம்மா சொல்லு, அப்புறம் அப்பா சொல்லு, தாத்தா சொல்லு, அத்தை சொல்லு, இப்படி சொல்லுவாங்க. இப்போ நாம வந்து பகவத்கீதை வரைக்கும் அறிவு சேர்த்துட்டோம். அந்த அந்த அறிவு எங்க இருந்து சேர்த்துட்டோம், வெளியே இருந்து தான் சேர்த்தோம். எல்லாமே வெளியே இருந்து தான் சேர்த்தோம். ஆனா நான் சொல்லிப்போம், புரியுதா? நான் எல்லாமே வெளியே இருந்து எடுக்கிறோம், ஆனா கடைசியில நான் அப்படிம்போம். அதுக்கு பேர் அகங்காரம். இப்போ கிருஷ்ணர் வாயில இந்த பிரபஞ்சமே இருக்குது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் அப்படின்னா, எனது ராஜ்யம் அப்படின்னார். 2 நிமிஷம் தான், எனது ராஜ்யம் அப்படின்னார். இப்போ கிறிஸ்தர் வாயில எப்படி இருந்ததுன்னா, அவர் வந்து இந்த உலகத்தையே தன்னுடைய உடம்புல இருக்கிற மாதிரி ஒரு உணர்ந்தார் கிருஷ்ணர். அதே மாதிரி தான் இயேசுவும் இந்த எனது ராஜ்யம் அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்தையே ராஜ்யம் அப்படின்னு சொன்னார் இயேசு. இது இயேசுவுக்கும் கிருஷ்ணருக்கும் சாத்தியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஒவ்வொரு மனிதனுக்கும் சாத்தியம் அதான். இந்த பிரபஞ்சமே நம் உடல், நாம உணர்ந்தாதான் பிரபஞ்சம், இல்லைன்னா பிரபஞ்சம் இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்துக்கு, வெளியிலிருந்து சேர்த்த இந்த பிரபஞ்சத்துக்கு நாம நன்றி சொல்லணுமா சொல்லக்கூடாதா? கண்டிப்பா சொல்லணும். ஆனா இந்த பிரபஞ்சத்தையே என்னுள் அடக்கம் அப்படின்னு நான் உணர்ந்தால் அந்த நன்றியும் இதுவும் ஒப்பாகும். புரியுது? நான் என்னுள் உங்களை உணர்கிறேன் என்றால் அதுவே நன்றியாகும். ஆக இந்த மேடையில் வீற்றிருக்கின்ற அனைவரையும் என் கண்களை மூடி சிரம் தாழ்த்தி என்னுள் உணர்கிறேன். அதே போல உங்கள் அனைவரையும் என் கண்களை மூடி சிரம் தாழ்த்தி என்னுள் உணர்கிறேன். இதுவும் நன்றிக்கு ஒப்பாகும். நன்றி.